ஸ்ரீ சாய் சத்குரு அமிர்தவாய் பாகம் 16. சிறுவன் ஏன் அழுது கொண்டிருக்கிறான் என்பதை அறியாமல் சந்திரனை காட்டிக்கொண்டு தாலாட்டு பாடிக்கொண்டு தாய் சமாதானப்படுத்துதல் போல நான் அநேக கதைகள் கூறியுள்ளேன். லீலைகளை காட்டினேன், நலமானவற்றை உரைத்தேன். உனக்கு துக்கமும் அசாந்தியும் ஏன் ஏற்படுகிறது என்பது உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். நான் உன் இருதயத்தில் வசிப்பவன். நான் உன் அந்தராத்மா. என்னை பற்றிய கதைகளை கேட்காமலும் என் லீலைகளை எண்ணி பார்க்காமலும் புரியாத மனக்கலக்கத்திற்கு நீ உள்ளானால் அந்த மனோநிலையில் என்னை உன்னால் அறிய இயலுமா? ஒரு ஸ்திரமான நிலையில் இருக்காமல் தன்னை மறந்து உறக்க நிலையில் இருக்கிறாய். உணவிற்கும் மற்ற தேவைகளுக்கும் கலவரப்படுகிறாய். நான் உனக்களிக்கும் மனசாந்தியை உதறித் தள்ளிவிட்டு எங்கோ சென்று விடுகிறாய். எவ்வளவு தூரம் நீ போக முடியும்? அசாந்தியற்ற இடம் எங்குள்ளது? நான் இருக்கிறேன் என்பதை ஏன் அறிய முடியாமல் இருக்கிறாய்? கவளம் கவளமாக உண்டால் அல்லவா உணவு ஜீரணமாகும்? பொறுமையுடன் என் உடனிருந்து என் கதைகளை கேட்டும் லீலைகளை கேட்டும் நீ சந்தோஷப்பட்டால் உன் சுமையை நான் ஏற்கிறேன். உன்னுடைய துன்பங்களையும் நான் துடைப்பேன். மனக்கலக்கத்தையும் ஆசா பாசங்களையும் நீ மறந்துவிட்டால் நான் உன்னை மறக்காமல் இருப்பேன். நான் ஒளி, நீ வழிப்போக்கன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கைவை. சாயி சரணங்களை விடாதே, சாயி நாமத்தை மறவாதே. சர்வே ஜனா சுகினோ பவந்து. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.